சண்டேஸ்வர நாயனார் எல்லா சிவன் ஆலயங்களிலும் சண்டிகேஸ்வரருக்கு தனி இடம் உண்டு சிவ சன்னிதானத்துக்குரிய தீர்த்த தொட்டிற்கு அருகில் இவர் விற்றிருப்பார் அதாவது நமக்கு வலப்பக்கமாகவும் சிவலிங்கத்திற்கு இடப்பக்கமாகவும் சண்டிகேஸ்வரர் அமர்ந்திருப்பார் சிவ வழிபாட்டை முடித்த பின் சிவ தரிசனம் முடித்த பின் இறுதியாக சண்டிகேஸ்வரரை வணங்கிவிட்டு கோவிலை விட்டு வெளியேற வேண்டும் என்பது ஐதீகம் இவர் தியானத்தில் எப்போதும் ஆழ்ந்திருப்பதால் கைகளை சிறிது தட்டி சிவ தரிசனம் கண்டேன் அண்ணலை வணங்கினேன் சிவ தரிசனத்தின் பயனை எனக்கு தந்துருள வேண்டும் என்று இவரிடம் வேண்ட வேண்டும் அதாவது சிவ தரிசனத்தின் முழு பயனையும் அடைய சண்டிகேஸ்வரர் நமக்கு அனுக்கிரகம் புரிகிறார் வேறு எந்த நாயனாருக்கும் கிடைக்காத பேரு சண்டீஸ்வரர் நாயனாருக்கு கிடைத்திருக்கிறது இவர் வரலாற்றை இப்போது காண்போம் குடந்தி அடுத்துள்ள மண்ணியாற்றின் தென்கரையில் உள்ள ஊர் செய்கலூர் இதனை திருச்சேஞ்சனூர் என்றும் அழைப்பார்கள் அப்போது இந்த ஊர் சோழ நாட்டின் தலைநகராக விளங்கியது ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அந்தனர் குலத்தில் அவதரித்தவர் விசார சருமர் இவர் தந்தையார் பெயர் எச் தச்சன் தாயார் பெயர் பவித்திரை விசார சருமருக்கு ஐந்து வயதாகும் போதே சகல ஞானங்களும் ஏற்படலாயின ஐந்து வயதிலே ஞானமா என்று வினா எழலாம் முற்பிறப்பின் தொடர்ச்சியால் இத்தகைய ஞானம் பெற முடியும் என்பதை இன்றைய உலகில் நாம் நேருக்கு நேர் கண்டு கொண்டிருக்கிறோம் சிறு இசை மீட்டுவதில் மேதை கணிதத்தில் மேதை பாடுவதில் மேதை அறிவியல் துறையில் மேதை என நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் இதேபோல் அன்று விசார சர்மர் ஐந்து வயதிலேயே ஞானம் பெற்றார் ஏழு வயதாகும் போது குல வழக்குப்படி அவர் தந்தை வேதம் ஓதும் கலாசாலைக்கு அனுப்பி வைத்தார் ஆனால் வேதம் ஓதும் ஆசிரியர்கள் கூறுவதற்கு முன்னரே இவர் வேத நுணுக்கங்களை அவர்களுக்கு கூறினார் கேட்ட ஆசிரியர்கள் வியப்படைந்தனர் ஒருநாள் விசார சர்மர் வேதம் ஓதும் மாணவர் கூட்டத்துடன் சென்றார் அப்போது பசுக்களை மெய்ப்போன் ஒருவன் பசு ஒன்றை ஈவிரக்கமின்றி கோலால் அடிப்பதைக் கண்டார் அதைக் விசார சர்மர் கோபம் கொண்டு அவனைத் தடுத்து பசுவின் எல்லாம் எடுத்து கூறினார் கூறிய பின் நீ இனி பசு காக்கும் தொழிலை விட்டு விலகுவாய் நானே இனி இந்த பசுக்களை மேய்த்து காத்து வருவேன் என்று கூறிவிடுகிறார் இடையின் ஏனோ சிறுவனின் மொழிக்கு கட்டுப்பட்டு அங்கிருந்து சென்று விடுகிறான் அன்று முதல் விசார சர்மர் குழந்தையைக் காக்கும் அன்னை போல பசுக்களை காக்க தொடங்கினார் விசார சர்மர் சருமர் சிறுவன் அந்த கோலத்தில் மார்பிலே மான் தோலுடன் கோவணம் கட்டிக்கொண்டு ஆநீர்களை காக்க தொடங்கினார் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார் நல்ல நீர் இருக்கும் இடம் தேடிச் செல்வார் அவை அச்சம் இல்லாமல் அவருடன் பழகின வெயில் நேரத்தில் நிழலில் படுத்திருக்க விடுவார் பால் சுரக்கும் நேரத்தில் அவற்றின் வீட்டிலே கொண்டு விடுவார் இவ்வாறு பல நாட்கள் சென்றன பசுநர்கள் பாலை மிகவும் அதிகமாக கொடுத்தன இரவும் பகலும் பசுக்கள் பால் தரும் நிலையை அடைந்தன விசார சர்மர் உள்ளத்திலே இயற்கையாகவே சிவபெருமான் சிந்தனை ஏற்பட்டது ஐந்து வயதிலேயே ஞான ஒளி கிடைக்கப்பெற்ற விசார சர்மர் சிவ ஒளியையும் தன் உள்ளத்திலே பெற்றார் மண்ணியாற்றின் ஒரு மணல் மேட்டில் அத்திமரத்தின் நிழலில் மணலால் லிங்கம் ஒன்றை அமைத்தார் மலர்களை தாமே பூக்கூடையில் எடுத்து வைத்தார் குடங்களை கொண்டு வந்து வைப்பார் பசுக்கள் பால் சுரந்தன மணலால் நிறுவிய சிவலிங்க மூர்த்திக்கு திருமஞ்சனம் புரிந்தார் விசார சர்மர் அர்ச்சித்து இனிய துதிகளை கூறி வழிபாடு புரிந்தார் ஒவ்வொரு நாளும் செய்யும் சிவ பூஜையை ஓர் அந்தணன் பார்த்து வந்தான் பார்த்தவன் அந்தணர்கள் கூட்டத்தில் சென்று கூறுகிறான் அந்த அந்தணர்கள் சிவலிங்க பூஜை செய்கின்றான் விசார சர்மன் என அறிந்து கோபம் கொள்கின்றனர் உடனே விசார சர்மர் தகப்பனை அழைக்கின்றனர் எச்சதத்தரே இடையின் அறிவில்லாதவன் என்று கூறிய உங்கள் மகன் பசுக்கூட்டத்தை மேய்க்கத் மேய்க்க தொடங்கினான் பசுக்களும் நன்கு பால் கொடுத்து வருகின்றன ஆனால் அவன் பெரும் பழை செய்துவிடுகிறான் என்று கூறுகின்றனர் எச்சதத்தன் அச்சத்துடன் என்ன செய்துவிட்டான் கூறுங்கள் என்று கேட்கிறான் பசுக்களின் பாலை நாம் யாகம் செய்யும் போது பயன்படுத்துவோம் ஆனால் உன் மகன் விசார சர்மன் மண்ணியாற்றங்கரையில் சிவலிங்கம் பிடித்து வைத்து பாலை கறந்து ஊற்றுகிறான் என்று மிகுந்த கோபத்துடன் கூறியதும் எச்சதத்தன் பதறி நிற்கின்றான் இது எனக்கு தெரியாது பெருமனம் செய்து என்னை மன்னிக்க வேண்டும் இனிமேல் நிகழாது நான் பார்த்து கொள்கிறேன் என்று பணிந்து வீட்டிற்கு வருகிறான் அன்று எதுவும் நடக்காது போல இருக்கின்றான் அடுத்த நாள் விசார சர்மர் பசுக்களுடன் செல்கிறார் அவரை பின்தொடர்ந்து சென்ற எச்சதத்தன் மரத்தில் மீதேறி மறைந்திருக்கின்றான் விசார சர்மர் வருகிறார் ஆற்றிலே நீராடுகிறார் மணலில் லிங்கம் செய்து மலர்களால் அலங்கரித்து பசுக்கள் குடங்களில் சுரக்கும் பாலால் அபிஷேகம் செய்கின்றார் இதைக் கண்ட எச்சதன் கோபத்தால் பொங்கி எழுந்து மகன் அருகில் சென்று கம்பால் ஓங்கி ஓங்கி அடிக்கின்றான் பசுக்கள் அச்சத்துடன் ஓடுகின்றன சிவ தியானத்தில் இருக்கும் சர்மர் தன்னை மறந்து இருக்கின்றார் அடியை அவர் உணரவில்லை அடப்பாவி இப்படி செய்கிறாயே என்று உரத்த குரலில் கூறுவதும் கேட்கவில்லை இதை கண்ட எச்சதத்தன் மேலும் கோபம் மேலிட குடங்களை காலால் எட்டி உதைக்கின்றான் பால் மண்ணில் வழிந்து விடுகிறது பார்க்குடங்களை வெறித்தனமாக எட்டி உதைப்பவர் தன் தந்தை என்பது விசார சர்மர் உணர்கிறார் தந்தையின் காலை அடிக்க கருதி சிவபெருமானை நினைந்து அருகில் கிடக்கும் கோலை எடுக்கின்றார் அந்த கோல் கோடரியாக மாறுகிறது அந்த கோடரியால் எச்சதத்தன் கால்களை வெட்டி வீழ்த்துகிறார் எச்சதத்தன் அந்த கணமே உயிர் விசார சர்மர் தொடர்கிறார் சிவபூஜையே அப்போது சிவபெருமான் உமாதேவியுடன் காட்சி தருகிறார் அம்மே அப்பனை கண்ட விசார சர்மர் மண்ணில் விழுந்து வணங்குகிறார் எனக்காக பெற்ற தந்தை அழித்து விட்டாய் குன்றுவிட்டாய் இனி உனக்கு அப்பா நான்தான் என்று கூறி தழுவி முதுகை தடவி கொடுக்கின்றார் உன் தந்தை தன் கடமையைச் செய்தான் அதனால் அவன் என் உலகம் வருவான் என்று கூறுகிறார் அவ்வாறே எச்சதத்தன் சிவ உலகம் செல்கிறான் தொடர்ந்து சிவனார் கூறுகிறார் எனக்குரிய உணவு உடை அடிமன யாவும் உனக்குரிமையாக தந்தோம் சண்டீசர் பதத்தையும் தருகிறோம் என்கின்றார் அன்னை பராசக்தியானவள் ஏழு எட்டு வயது நிரம்பிய விசார சர்மரை தன் மடியில் அமர்த்தி கொள்ள சிவபெருமான் தன் தலைமீது இருக்கும் கொன்றை மாலையை எடுத்து விசார சர்மர் தலையில் சூடுகிறார் அந்த கணத்தில் குழந்தை வடிவத்தில் இருந்த விசார சர்மர் உடல் ஒளியாக மாறுகிறது மாறி சிவ உலகம் சென்று சிவகணங்களுக்கு தலைவராக மாறுகிறார் இவரே சண்டேசூரன் நாயனார் இவரே சண்டிகேசுவரராக ஒவ்வொரு சிவ ஆலயத்திலும் எழுந்தருளியிருக்கின்றார் இவர்தம் வரலாற்றில் சிலருக்கு சில சந்தேகங்கள் ஏற்படலாம் சிவ வழிபாட்டை ஒரு மகன் செய்கிறான் என்றால் அதை ஏன் தந்தை தடுக்க வேண்டும் என்று வினா எழலாம் இதற்கு வரலாற்று பின்னணி உண்டு பல்லவர்கள் காலத்தில் அதாவது ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வேத வழியில் வந்த வைதிகர்களுக்கும் ஆகம வழி மறைவர்களுக்கும் இடையில் சிவ வழிபாடு தொடர்பில் பூசலும் வேறுபாடுகளும் இருந்தன வேத வழியில் வந்த வைத்தியர்களில் கவுண்டின்ய கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தவிர மற்றவர்கள் யாரும் சிவபெருமானை பரம்பொருளாக ஏற்றுக்கொள்ளவில்லை வேதவழி வைதிகர்களும் ஆகம வழி முறையவர்களும் யாகம் செய்வதையே மேற்கொண்டனர் யாகத்தின் தலைவனாக அபிசை ஏற்றுக்கொள்ளும் தெய்வமாக யாரை சொல்வது என்பதில் கருத்து வேறுபாடு இருந்தது கவுண்டியினர்கள் மட்டுமே சிவபெருமானையை யாகத்தின் பிரதான தெய்வமாக கருதினர் மற்றவர்கள் இந்திரனையும் வருணனையும் தலைவர்களாக கருதினர் எனவே சேகுலூரில் வாழ்ந்த அந்தணர்கள் அனைவருமே வைதீக மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் காசிப கோத்திரத்தைச் சேர்ந்த எச்சதத்தின் சிவனையும் சிவ வழிபாட்டையும் ஏற்காதவன் விசார சர்மர் சிவலிங்கத்தின் மீது பால் ஊற்றி அபிஷேகம் செய்வதைக் கண்டு மற்ற அந்தணர்கள் கோபம் கொண்டனர் எச்சதத்தனும் பாலை காலால் எட்டி உதைத்தான் ஐந்து வயதிலேயே ஞானம் பெற்ற விசார சர்மர் சிவபெருமானையை பரம்பொருளாக கொண்டவர் தன் குல மரபுக்கு எதிராகவும் செயல்பட்டவர் பால் நிரம்பிய குடத்தை உதைத்த தன் தகப்பன் காலையை வெட்டி வீழ்த்தினார் எச்சிதத்தன் தன் குல கோட்பாட்டுக்கு இணங்கி செயல்பட்டவன் அவன் தன் தகப்பனுக்குரிய கடமையைச் செய்தான் இதனால்தான் அவனும் சிவ அருள் கிடைக்கப்பெற்று சிவநூலகம் சென்றான் திருச்சிற்றம்பலம்